ஹலோ உறவுகள், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 கிராண்ட் ஓபனிங் டே 1 ரிவ்யூ. ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 4 வந்து தமிழில் வந்து எங்கள் சேனலில் வந்து இப்போ 28 எபிசோட் முடிஞ்சுது. 28 எபிசோடும் வந்து தமிழில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு கொண்டிருந்தேன். ஸோ அதே ஸ்டைலில் தான் இந்த தமிழ் பிக் பாஸ் சீசன் 4க்கும் வந்து ரிவ்யூஸ் வந்து போட போகிறேன். ஸோ ஒரு ஃப்ரெண்டு எப்படி பேசுவாங்களோ, ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டோட எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் வந்து என் வீடியோஸ் வந்து என்னோடய ஸ்டைல் இது. ஒரு யூனோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு இல்லை, நம்ம ஒரு நார்மலி நான் வந்து உங்கள் கூட பேசுவேன். ஓகே, ஸோ ரிவ்யூ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கமல் சார் வந்து பிக் பாஸ் ஹவுஸ் நியூ ஹவுஸ் சீசன் 4 ஹவுஸை வந்து நமக்கு வந்து சுற்றி காமிப்பார், ரூல்ஸ் எல்லாம் சொல்வார். இந்த முறை வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப போன முறை இருந்ததை விட இந்த முறை வந்து கடினப்படுத்தியிருக்கிறாங்க. ஈவன் பாத்ரூமுக்கு கூட வந்து வெயிட் பண்ணி தான் போகணும். நம்ம சீசன் 3ல பார்த்தோம் அப்படி இல்லை, பாத்ரூமுக்குள்ளேயே வந்து நம்ம வி ஆர் த பாய்ஸ் கேங் வந்து ரொம்ப ஃபன் பண்ணியிருப்பாங்க, பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க, அந்த ட்ரம்பெல்லாம் வச்சு மியூசிக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த டைம் வந்து அதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் சான்ஸ் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மெனி ரூல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து அவளாக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் போட்டியாளர்கள், ஹவுஸ்மேட்ஸ், கான்டெஸ்டன்ட்ஸ். ஸோ யார் யார் அப்படி இருப்பா, யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஸோ அவங்க வந்து 1 by 1 வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட் என்ட்ரி வந்து நம்ம ரியோ அண்ணா, ரியோ ராஜ். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே போனார். ஸோ அவருக்கு அப்புறம் வந்து சனம் செட்டி மேம், ஆக்ட்ரஸ் சனம் செட்டி மேம். ஸோ லாஸ்ட் சீசனில் கூட அவங்க ஹவுஸுக்குள்ளே இல்லாட்டியும் அவங்க பேர் வந்து அதிகமாக பேசப்பட்டது மெமி பேஜஸ் அண்ட் வீடியோ அண்ட் யூடியூப் சேனல்ஸில். ஸோ அவங்கள வந்து விஜய் டிவி வந்து சீசன் 1லேருந்து மேம் ப்ளீஸ் ஒரு போட்டி பங்கு பெற வாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து விடாமல் கால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து நாங்கள் கூட எங்கள் சேனலில் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக ஆக்ட்ரஸ் சனம் செட்டி மேம் வந்து இந்த சீசன் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்க என்ட்ரி நம்பர் 2 வந்து பிபி 4 தமிழ் ஹவுஸுக்குள்ளே போனாங்க. நம்பர் 3 வந்து ஆக்ட்ரஸ் ரேகா மேம். நம்பர் 4 வந்து ஆக்டர் மாடல் பாலாஜி முருகதாஸ். ஸோ நம்பர் 5 வந்து அனிதா சம்பத் அண்ட் நம்பர் 6 வந்து நம்ம சிவானி. ஸோ நம்பர் 7 வந்து வேல்முருகன். நம்பர் 8 வந்து நம்ம ஜித்தன் ரமேஷ். ஸோ நம்ம ஆக்டர் ஜீவா அவங்களோட அண்ணா. ஸோ ஜித்தன் படம் நம்ம எல்லாராலையும் மறக்க முடியாத படம். ஸோ ஜித்தன் ரமேஷ் அவங்க என்ட்ரி. ஸோ அவங்களுக்கு அப்புறம் ஆரி சம்பத், அதுக்கப்புறம் சோமோ சேகர், அதுக்கப்புறம் காப்ரிலா, ஸோ அதுக்கப்புறம் நிஷா அண்ட் ரம்யா பாண்டியன், அதுக்கப்புறம் வந்து சமி குப்தா அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி, அண்ட் ஃபைனலி ஃபைனல் என்ட்ரியாக வந்து அஜித். ஸோ இவ்வளோ பேர் தான் சீசன் 4 தமிழ் பிக் பாஸில் வந்து அந்த டிரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிற போட்டியாளர்கள். ஒயிட் கால்ட் என்ட்ரியை வந்து இனிவர நாட்களில் எவ்வளோ யாருக்கள் வரலாம், வராமையும் விடலாம். ஸோ பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் இம்பாரிசன் இஸ் அ பெஸ்ட் இம்பாரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரியோ அண்ணாட என்ட்ரி, ஸோ அவங்கள பார்த்தோன்னே வந்து எனக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 4 பார்க்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ எல்லா போட்டியாளர்களும் வந்து ஒருத்தர் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாமே தெரியும் பிபி ஹோம், பிபி ஹவுஸ், பிபி ஷோ. ஸோ முதல்ல இப்படித்தான் எல்லாருமே வந்து அண்ணா அக்கா தம்பி ஃப்ரெண்டு அப்படின்னு கட்டிப்பிடிப்பாங்க. போத்தான் சண்டைகள் வடிக்கும். கண்டிப்பாக இந்த சீசன்லையும் வந்து சண்டைகள் போட்டிகளுக்கு வந்து பஞ்சம் இருக்காது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் நண்பா, இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 டே 1க்கான ரிவ்யூ நல்லா இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். ஸோ நாளைக்கு வந்து நாளையான் வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு ரிவ்யூ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது பாய்.